ஸ்ரீதட்சிணாமூர்த்திசுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்ரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேஷி கஞ்சாபி நமாமி வித்யை ஸ்ரீதத்ததேவம் ஹ்யவதூதஹம்சம் ஸ்ரீராமகிருஷ்ணஞ்ச சதாசிவேந்திரம் ஸ்வயம் பிரகாஷாக்யமுனிப்ரகாண்டம் அஸ்மத்குருன் சந்ததமானதோஸ்மி த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துஷ்ச சகா த்வமேவ த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவ. ஓம் நமோ ப்ரஹ்மாதிப்யோ ப்ரஹ்ம வித்யா சம்ப்ரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மஹத்பியோ நமோ குருப்யஹ சர்வோபப்ரவரஹித ப்ரஜ்ஞானகனஹ ப்ரத்யகர்த்தோ ப்ரஹ்மைவாஹமஸ்மி. ஓம் சர்வவேதாந்த சித்தாந்த கோசரம் தமகோசரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் ப்ரணதோஸ்மியஹம். ஸ்லோகம் இது இல்லைப்பா, 336வது ஸ்லோகம். பாஹ்யே நிருத்தே மனசஃப் பிரசன்னதா மனப்பிரசாதே பரமாத்ம தரிசனம் தஸ்மின் சுத்ருஷ்டே பவபந்தநாஶஃ பஹிர் நிரோதஃ பதவி விமுக்தே. ஆச்சாரியர் நிதித்தியாசனத்தை விஸ்தாரமாக உபதேசம் பண்ணுறார். வெளி விஷயங்களில் மனசை ஈடுபடுத்தவே கூடாது, விஷய தியானம் பண்ணக்கூடாது, தியானத்துக்குத்தான் நேரத்தை ஒதுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஸ்லோகத்தை வைப்பா. நான் எப்படி பார்க்குறது, ஒன்று இதை போடு இல்லைன்னு நான் புஸ்தகம் வச்சுக்கிறேன். பரவாயில்ல. பாஹ்யே நிருத்தே மனசஃப் பிரசன்னதா, வெளி விஷயங்களில் எல்லாத்தையும் தடை பண்ணிவிட்டு எதோடையும் உலகத்தோட காண்டாக்ட் கிடையாது, எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இன்னும் பின்னால் சொல்ல போகிறார், தனியாக இருக்கணும், நித்தியம் ஏகாந்த சீலத்தாக சொல்ல போகிறார். யாரோடையும் எந்த விதமான வாக் விவகாரமும் வைக்கக்கூடாது, பேசவும் கூடாது. அப்படி ஞான நிஷ்டைக்காக வெளி விஷயத்திலேருந்தெல்லாம் விடுபட்டு அப்படி இருந்தால் மனசில் தெளிவாக இருக்கும். ஏற்கனவே தர்மானுஷ்டானங்கள், ஈஸ்வர பக்தி, சத்குணங்கள்லாம் அபியாசம் பண்ணதுனால ஏற்பட்டிருக்கிற ஒரு மனத்தெளிவு. ஆகையினால் குரு சொன்ன தத்துவ ஜானமும் மனசில் விளங்கின்றிருக்கு. ஆகையினால் பேசாமல் அமைதியாக இருந்து கொண்டு தியானம் பண்ணி கொண்டிருக்கான். அந்த ஞான பலம் அப்படி இருக்கிறதுனால என்னாகிறதுன்னா இந்த லவ் வெளியில் போகிற புத்தியை நீங்கிடுது, அந்த எக்ஸ்ட்ரோவர்ட்னஸ் டோட்டலாக போயிடுது. அதுக்கு எஃபர்ட் எடுத்தால் தான் டோட்டலாக போகும். இல்லை அப்பப்போ பரவாயில்லை பரவாயில்லைன்னா அது அப்புறம் அது இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணி தான் நிறைய கெட்டு போகிறோம். அளவுக்கு மீறி காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணித்தான் நம்ம கடைசியில் வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை, முக்கியமான விஷயத்தை இழந்து விடும். காம்ப்ரமைஸ் பண்ணுறது அவரவருடைய தன் மனநிலையை பொறுத்து இருக்கணும். ஆகையினால் பகிர் நிரோத பதவி விமுக்தேகே, விமுக்தேகே பதவி. இந்த வெளி விஷயத்தை நிறுத்துறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிகிட்டே வர, விஷய தியானத்தை விடுங்கோ. அவர் என்ன சொல்கிறார், வெளி விஷயத்தை நினைக்கக்கூடாது, நோ ஆக்ஷன் நோ பிளானிங், குவைட்டாக இரு குவைட்டாக இரு குவைட்டாக இரு. வேதாந்த வாக்கியேஷு சதா ரமந்தா பிக்ஷான்ன மாத்திரேணச்ச துஷ்டிமந்தா
அசோகவந்த கருணைகவந்த கௌபீனவந்த கலு பாக்யவந்தா அப்படி சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஏதோ பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டு தியானம் பண்ணிட்டு இரு. உங்களை எல்லாருக்கும் சொல்ல முடியாது. இது அல்டிமேட்டாக இதை வச்சுக்கணும், இதுதான் முக்கியம். பதவி விமுக்தே, இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்தாச்சு. அடுத்த ஸ்லோகம் இதே தான் நல்ல அழுத்தமாக சொல்லிகிட்டே வர, கஃப் பண்டிதஸ்ஸன் சதசத் விவேகி ஸ்ருதி பிரமாண பரமார்த்த தரிசி ஜானன் ஹி குறியாத சதோவலம்பம் ஸ்வபாத ஹேதோ சிசுவன் முமுக்ஷுஹு கஃப் பண்டிதஸ்ஸன் சதசத் விவேகி ஸ்ருதி பிரமாண பரமார்த்த தரிசி ஜானன் ஹி குறியாத சதோவலம்பம் ஸ்வபாத ஹேதோ சிசுவன் முமுக்ஷுஹு. கஹ பண்டிதா ஜானன் அசதா அவலம்பம் குறியா, அதான் மெயின் சென்டென்ஸ். எந்த அறிவாளி தெரிஞ்சுக்கிண்டே தப்பு பண்ணுவான் அப்படிங்கிற, தெரிஞ்சுட்டே தப்பு பண்ணுறான்னா அவன் சரியாக தெரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். இது எதுக்கு சொல்கிறாருன்னா, எத்திர எத்திர விக்ஷேபா தத்திர ஞான நிஷ்டா தௌர்பல்யம் இப்படி கொண்டு போகிறார். அதாவது எங்கெங்கே லௌகிக விவகாரம் இருக்கோ, அதாவது விஷய சிந்தனை லௌகிக விவகாரம் இருக்கோ, அங்கங்கே விக்ஷேபம் இருக்கும். எங்கெங்கே விக்ஷேபம் இருக்கோ அங்கே ஞான நிஷ்டா தௌர்பல்யம், ஞானத்தில் நிஷ்டையோடு இருக்கிறது பலம் குறைஞ்சி போயிடும், தௌர்பல்யம். ஞான நிஷ்டா தௌர்பல்யம் இருந்தால் அவ்வளோதான், லட்சியத்திலேருந்து நம்ம விலக வேண்டிதான். அதனால் கீழே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக இருன்னு மெஜாரிட்டி பீப்புளை மனசில் வச்சுட்டு சொல்கிற, தியானத்துக்கு நேரம் ஒதுக்கு, படித்த விஷயம் ஆழமான மனசுக்கு போகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆக இங்கே முதல்ல எடுத்துக்க வேண்டிய இந்த ஸ்லோகத்தில் பரமார்த்த தரிசி, பரமார்த்த தரிசின்னு சொன்னால் முமுக்ஷுஹு, பரமார்த்த தரிசி முமுக்ஷுஹு ஸ்ருதி பிரமாண சதசத் விவேகி பண்டிதா. ஆஹ பரமார்த்த தரிசி ஸ்ருதி பிரமாண முமுக்ஷு சதசத் விவேகி பண்டிதா, இத்தனை சொல்லியிருக்கு. பரமார்த்த தரிசி, பரமார்த்த தரிசின்னு சொன்னால் மேலான பொருளை அறிகின்றவன், அறிய விரும்புகிறவன் அப்படி போடலாம். இல்லாட்டி முதல்ல முமுக்ஷு போட்டுக்கணும். முமுக்ஷுஹு மோக்ஷத்தை விரும்பக்கூடியவன், அவன் என்ன பண்ணுறான்னா, மோக்ஷத்தை விரும்புகிறவனுக்கு எது கத்தின்னா ஸ்ருதி பிரமாணா. ஸ்ருதியை யார் பிரமாணமாக வைத்து கொண்டிருக்கானோ அவன்தான் ஸ்ருதி பிரமாண. ரொம்ப அழகான வேர்டு இது, ஸ்ருதி பிரமாணைக்க மதேஹே அப்படின்னு அங்கே சொல்லுவார். 150வது ஸ்லோகம் பார்த்தோம். அதனால் இங்கே ஸ்ருதி பிரமாணாங்கிறார். ஸ்ருதிஹியேவ பிரமாணம் எஸ்ய சஹா ஸ்ருதி பிரமாண, வேதந்தான் எனக்கு பிரமாணம், உபனிஷத்துக்கள் தான் எனக்கு பிரமாணம், சோர்ஸ் ஆஃப் நாலெட்ஜ். அதில் மோக்ஷத்தை விரும்புகிறவன் ஸ்ருதி பிரமாண அப்படி போடலாம், இல்லாட்டி ஸ்ருதி பிரமாண முமுக்ஷுன்னு போடலாம். ஸ்ருதியை யார் பிரமாணமாக எடுத்துக்கிறானோ அவன்தான் அர்த்த புருஷார்த்தம் வேண்டாம், காம புருஷார்த்தம் வேண்டாம், தர்ம புருஷார்த்தம் கூட எனக்கு வேண்டாம், மோக்ஷ புருஷார்த்தம் வேணும் நிச்சயம் பண்ண முடியும். ஏன்னா ஸ்ருதி தான் சொல்கிறது, அர்த்தம் வேணுமா, காமம் வேணுமா, தர்மம் வேணுமா, மோட்சம் வேணுமான்னு கேட்குறது. அப்போ அப்படி கேட்குற போது இவன் வந்து அதை தீர்மானம் பண்ணணும். இல்லை கொஞ்ச நாளைக்கு நான் அர்த்த காமத்தை வச்சுண்டு தர்மமாக அர்த்த காமத்தை அனுபவிச்சுட்டு அப்புறம் தர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்புறம் நான் மோட்சத்துக்கு வரேங்கிறது தான் பழக்கம்.
எல்லாரும் அப்படி சொல்கிறது. ஆனால் அந்த மாதிரி என்விரான்மெண்ட் இருக்கணுமே, அதெல்லாம் அந்த காலத்து கிராமத்து வாழ்க்கை முறை. இப்போ இருக்கிற சிட்டி வாழ்க்கை முறையில் ஃபுல்லாக கேட்ஜெட்ஸோடு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். டெக்னாலஜி அவ்வளவு பவர்ஃபுல்லாக ஆகிடுது. நாமளே டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் கிளாஸ் எடுத்துட்டுருக்கோம். ஆ, முதல்ல சொல்லப்போனால் ஸ்ருதி பிரமாணங்கிற வேர்டு பெஸ்ட்டு. சந்திரசேகர பாரதி சுவாமிகள் பரமார்த்த தரிசி போட்டு அப்புறம் ஸ்ருதி பிரமாணம் போட்டிருக்கார். ஆனால் எனக்கு என்ன தோன்றுகிறதுன்னா, முதல்ல ஸ்ருதி பிரமாணம். ஒருத்தன் வந்து மனுஷன் வாழ்க்கையில் கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டியது வேத மாதா. முதல்ல இந்த மாம்ச பிண்ட சரீரத்தை கொடுத்த மாதா. பெரும்பாலும் அந்த அம்மாவுக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். குழந்தைக்கு என்னெல்லாம் சொல்லித்தருதுன்னு மதாலசா மாதிரி தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஆக வேதத்தை பிடிச்சிக்கிறான். ஸ்ருதிஹி ஸ்ருதி சரணஹா, எப்போவுமே வேதத்தை சொல்கிறது தான் கேட்டுருப்போம். வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு, சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு. வேதத்துக்கு தான் இன்னொரு பேர் சாஸ்திரம். வேதம்னா ஞானம், சாஸ்திரம்னா உபதேசம். ஹிதம் சாஸ்தி துக்காத்து திராயத்தே இது சாஸ்திரம். அதை கெட்டியாக பிடிச்சிக்கிறான். ஸ்ருதி பிரமாணா, ஸ்ருதியை கெட்டியாக பிடிச்சிக்கிறான். அதனால தான் தீர்மானம் பண்ணுறான், புருஷார்த்த நிச்சயம் பண்ணுறான். புருஷார்த்த நிச்சயம்னா என்ன, இந்த ஜென்மாவில் நான் இனிமேல் மோட்சம் அடையிறது தான் முக்கியமே தவிர, இங்கே பணம் சம்பாதிச்சு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு எனக்கு அல்டிமேட் கோல் கிடையாது. ஆகவே அவன் அர்த்த காமத்தை தியாகம் பண்ணி தர்மத்தையும் கொஞ்ச நாளைக்கு பண்ணிவிட்டு அதையும் விட்டுட்டு முமுக்ஷு ஆயிடுறான், முமுக்ஷு ஆகிடுறான். அதில் இன்னொன்றும் போடலாம், ஸ்ருதி பிரமாணா ஃபஸ்ட்டு. ரெண்டாவது சதசத் விவேகி, எது சத்து எது அசத்து தான் படித்தோம் இல்லையா. நாசத்தோ வித்யதே பாவோ நாபாவோ வித்யதே சதா. ஆ, சதசத் விவேகி, எது சத்து எது அசத்து, இல்லாட்டி நித்யாநித்ய விவேகம். விவேகம் பண்ணி மோக்ஷத்தை விரும்பி அப்புறம் பரமார்த்த தரிசி, உண்மையை தெரிஞ்சுனுடுறான், மெய்ப்பொருள் காண்கிறான். பரமார்த்த தரிசி பண்டிதஹா, பண்டிதஹான்னா அறிவாளி ஆயிடுறான், ஞானி ஆயிடுறான், ஸ்தித பிரஜன் அர்த்தம். அப்படிப்பட்ட ஸ்தித பிரஜன் வேதத்தை பிரமாணமாக கொண்டு விவேக முமுட்சுத்வம் சாதன சதுஷ்டய சம்பத்தி அடைஞ்சு சாஸ்திரத்தினாலேயே பிரம்ம தத்துவத்தை தெரிந்து கொண்டு ஞானியாக இருக்கிறவன் பண்டிதனுக்கு இப்போ தான் பார்த்தோம், கீதையில் படிச்சிருக்கோம். பண்டித்தாக நான் அனுசோசந்தி பண்டித்தாக, இதெல்லாம் இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இத்தனை வழியில் வந்துவிட்டான். இப்படி வந்தவன் ஸ்வபாதஹேதோஹோ அசதஹ அவலம்பம் ஜானன்ஹி கிம் குறியாத் அப்படிங்கிற, இவ்வளவு விவரம் தெரிஞ்ச பண்டிதன் எந்த பண்டிதன் தான் தன்னுடைய கீழ்நிலைக்கு ஸ்வபாத ஹேத்தோன்னா என்ன அர்த்தம், பாத ஹேத்து, ஹேத்து பாத ஹேத்துனா தான் வழுவுவதற்கு காரணமான, தான் பெற்ற உயர்ந்த நிலையிலிருந்து வழுவுவதற்கு காரணமான அசதஹா அவலம்பம். அவலம்பம்னா பிடிச்சிக்கிறது. அசத்தா அவலம்பம்னு சொன்னால் அசத்தானதை பிடிச்சிக்கிறது. எது சத்து இல்லையோ அது அர்த்தகாமந்தான், அர்த்தகாமம் கீர்த்தி இதெல்லாம் பிடிச்சிக்கிறான். அசத்தா அவலம்பம் கஹா பண்டிதா சிசுவத்து ஜானன்கி குறியாத், தெரிஞ்சுக்கிட்டே எவனா தப்பு பண்ணுவானா, பண்ண மாட்டான்னு அர்த்தம், பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். இதில் ஒரு திருஷ்டாந்தம் போட்டார், சிசுவத்து குழந்த மாதிரி, குழந்தைக்கு தெரியாது. அதான் இவன் படித்தான், விஷயம் தெரிஞ்சவன் இவன் பண்ணலாமா, குழந்தைக்கு வந்து நெருப்புன்னு தெரியாது, நெருப்பை போய் தொட்டுரும் அப்புறம் கஷ்டப்படும். அப்புறம் பாம்புன்னு தெரியாது, பாம்பை போய் தூக்கும் அது கடிக்கலாம். ஆ, சிசுவத்துன்னு போட்டார். குழந்தை அறியாமையினால் ஒரு நெருப்பையோ பாம்பையோ தொடலாம், இவன் அறிவுள்ள இவன் போய் இப்படி பண்ணலாமா, மறுபடியும் லௌகிக விஷய தியானம் பண்ணி அதில் போய் வாழ்க்கையை இது பண்ணிக்கலாமா, பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். ஆ, இதில் இவ்வளோ அழகாக சொல்கிறார்,
ஸ்ருதி பிரமாண சதசத் விவேகி பரமார்த்த தரிசி முமுக்ஷு ஸ்வபாதஹேதோ அவசதஹ அவலம்பம் கிம் ஜானன்ஹி குறியாத். கிம்லாம் இல்லை, கஹா பண்டிதா ஜானன்ஹி குறியாத். ஹீனா நிச்சயமாக இதெல்லாம் செஞ்சுடுவானா, செய்ய மாட்டான், செய்யக்கூடாது அப்படி சொல்கிறார். குழந்தத்தனமாக நடந்துக்க கூடாது. இவ்வளோ தூரம் படித்து மேலே வந்ததுக்கப்புறம் குழந்தத்தனமாக பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது வந்து வாய்ப்பு இருக்குங்கிறதுனால எச்சரிக்கை பண்ணுறார். இது கீதையிலையும் இருக்குது, ரசவர்ஜம் ரசோப்பிய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. ஆகையினால கேர்ஃபுல்லாக இருக்கணும், எந்த நேரம் வேணுமானாலும் இந்த உலகம் அட்ராக்ட் பண்ணி இழுத்துடும், அதனால் கேர்ஃபுல்லாக இரு, நீ ஜாக்கிரதையாக இருங்கிற. ஆக ஞானத்தில் ஞானத்தை பலப்படுத்திக்கிறதுல கவனமாக இருக்கணும், அதுதான் விஷயம். அடுத்த ஸ்லோகம், தேஹாதி சம்சக்தி மதோ ந முக்தி முக்தஸ்ய தேஹாத்யபிமத்ய பாவஹ சுப்தஸ்ய நோ ஜாகரணம் ந ஜாக்ரதஹ ஸ்வப்னஸ்தயோபிர் ஸ்வப்னஸ்தயோர் பின்ன குணாஶ்ரயத்வாத் தேஹாதி சம்சக்தி மதோ ந முக்திஹி முக்தஸ்ய தேஹாத்யபிமத்ய பாவஹ சுப்தஸ்ய நோ ஜாகரணம் ந ஜாக்ரதஹ ஸ்வப்னஸ்தயோர் பின்ன குணாஶ்ரயத்வாத். சிம்பிள், தேகாதி சம்சக்தி மதா முக்தி நாஸ்தி. உடம்பில் ரொம்ப அபிமானம் வச்சிருக்கிறவனுக்கு மோட்சம் கிடையாது, மனசாந்தி கிடையாது. ஆக உடல் பற்று உடையவனுக்கு தேகாதின்னு போட்டார், உடல் முதலானவைகளில். அப்படின்னா அர்த்தம் உடம்பு, அப்புறம் மனைவி குழந்தைகள் எல்லாரிடத்துலேயும் ஹோல் ஃபேமிலி அட்டாச், அப்படிப்பட்டவனுக்கு மனசாந்தி கிடைக்காது. ஆக தேகாதி சம்சக்தி மதா ந முக்தி. அவங்கவங்க அவங்கவுங்க காரியம் பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம தான் அபிமானத்தை வச்சுட்டு இருக்கோம். அது மாத்திரமில்லை, நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் சொல்கிறோம், சொல்ல வேண்டிய வயசில் சொல்கிறதில்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நமக்கு விவேகம் வந்தப்புறம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். எந்த வயசில் சொல்லி கொடுத்தா சரியாக இருக்குமோ அந்த வயசில் சொல்லி கொடுக்கணும், அந்த வயசில் கோட்டை விட்டு விடுறது. அப்புறம் பெரிசானதுக்கு அப்புறம் சொல்லி பார்த்தா நடக்குமா என்ன? எல்லாம் அவ்வளோதான், ஜலத்தை எடுத்து தெளிச்சுட்டு விட்டுடணும். ஓம் தத்சது. அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைப்பட்டு அலட்டிக்கப்படாது. இல்லை, தேகாதி சம்சக்தி மதா ந முக்தி. சம்சக்தினா உடல் முதலானவைகளில் ரொம்ப டீப்பாக அட்டாச், அவனுக்கு வந்து முக்தி நாஸ்தி. எல்லார பற்றியும் கவலைப்பட்டுட்டே இருப்பான். யாரோ ஒருத்தரை பற்றி கவலைப்படலைன்னா அவனுக்கு தூக்கம் வராது. யாரையாவது ஒருத்தரை பற்றி கவலைப்படணும், ஒன்று மனைவியை பற்றி கவலைப்படணும், இல்லாட்டி குழந்தைங்களை பற்றி கவலைப்படணும், இல்லாட்டி கவர்மெண்ட்டை பற்றி கவலைப்படணும், நாளைக்கெல்லாம் ஊரெலாம் நார்மல் ஆகிடுமோ இல்லையோ அப்படின்னு. ஆனால் அறுது ஆகிட்டு போகிறது, ஆகிடுமோ இல்லை, இனி என்ன ஆக போகிறது, இதுக்காக நம்ம பிறந்திருக்கோம். ஆக தேகாதி சம்சக்தி மதா. சம்சக்தின்னா ரொம்ப அட்டாச், வேதாந்தத்தை பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டோம். இதெல்லாம் நமக்காக, வி ஆர் ஆர்டினரி ஹியூமன் பீயிங்ஸ் அப்படி, அது வேறு ஒரு வார்த்தை. ஆர்டினரி ஹியூமன் பீயிங்ஸ் என் பையன் ஐஏஎஸ் பண்ணியிருக்கான். ஆர்டினரி ஹியூமன் பீயிங்ஸ் எப்படிப்பா ஐஏஎஸ் எல்லாம் படிக்க முடியும்? இப்போ வந்து அப்போ நீங்கள் இப்போ இந்த வேதாந்தம் படிக்கிறவன்லாம் வந்து என்ன எக்ஸ்ட்ராஆர்டினரியா அப்நார்மல் பர்சனா அப்படி ஒரு பிரமை. ஏன்னா இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே ஆர்டினரி தான். வேணும்னா எது வேணாலும் இப்படி வேணாலும் சொல்லிப்போம் நம்ம. சம்சக்தி மதா ந முக்தி. அடுத்தது சொல்கிறார், முக்தஸ்ய தேகாதி அபிமதி அபாவா. விடுபட்டவனுக்கு இதிலெல்லாம் அபிமானம் கிடையாது. யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு எண்கடவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இதிலெல்லாம் அபிமானம் கிடையாது. மோட்சம் அடைஞ்சவனுக்கு
உடல் முதலானவைகளில் பற்று இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறார், சுப்தஸ்ய நோ ஜாகரணம், தூங்கின்னு இருக்கிறவனுக்கு முழிப்பு இல்லை. ஜாகிரதா ந ஸ்வப்னஹா, முழிச்சுன்னு இருக்கிறவனுக்கு ஸ்வப்னமும் இல்லை. தயோஹோ பின்ன குண ஆசிரயத்வாத், ரெண்டுமே வேற வேற தன்மையை சார்ந்திருக்கின்றன. ஆஹ, சுப்தஸ்ய நோ ஜாகரணம், ஜாகிரதா ந ஸ்வப்னஹா. தயோஹோ, தயோஹோன்னு அர்த்தம் ஸ்வப்ன ஸ்வப்ன சுஷுப்தயோ பின்ன குண ஆசிரயத்வா, வேற வேற தன்மை இருப்பதால். இதே தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்ல போகிறார். ஆஹா, அதோட இல்லை, அந்த தூங்கின்னு இருக்கிறவனுக்கு எப்படி விழிப்பை பற்றின விஷயம் இல்லையோ அதே மாதிரி முழிச்சுன்னு இருக்கிறவனுக்கு எப்படி சொப்னத்தோட சம்பந்தம் இல்லையோ, அல்லது சொப்னத்தில் இருக்கிறவனுக்கு இன்னொரு அவஸ்தையில் எப்படி சம்பந்தம் இல்லையோ, அது மாதிரி இது ஞானாவஸ்தா அஜானாவஸ்தா. அஜானாவஸ்தையோட சம்பந்தம் ஞானாவஸ்தையில் கிடையாது. ஆக இது படித்ததுனால இருக்கிற தெளிவு, அது படிக்காமல் அப்படியே அதை உண்மைன்னு நம்பின்னு இருக்கிறதுனுடைய துக்கம். ஆகையினால பின்ன குண ஆசிரயத்வாத், இது முக்த குணம், அது பத்த குணம். பந்தப்பட்டவனுக்கு உடம்பில் பற்று இருக்கு, பந்தப்படாதவனுக்கு உடம்பில் பற்று இல்லை. அதுதான் விஷயம். தேகாதி சம்சக்தி மதோ ந முக்தி, முக்தஸ்ய தேகாத்யபிமத்யபாவா, சுப்தஸ்ய நோ ஜாகரணம் ந ஜாகிரதஸ்வப்னஹா. தயோஹோ, தயோஹோ பின்ன குண, பின்ன குணனா ரெண்டும் வேற வேற தன்மை உடையது. ஆசிரயத்வா, சார்ந்திருப்பதால், வேறு வேறு தன்மைகளை சார்ந்திருப்பதால். இன்னும் உதாரணம் சொல்கிறேன். அடுத்த ஸ்லோகம், அந்தர்பஹிஸ்வம் ஸ்திரஜங்கமேஷு ஞானாத்மனாதாரதயா விலோக்ய த்யக்தாகிலோபாதிரகண்டரூபா பூர்ணாத்மனாயஸ்திதயேஷ முக்தஹ அந்தர்பஹிஸ்த்வம் ஸ்திரஜங்கமேஷு ஞானாத்மனாதாரதயா விலோக்ய த்யக்தாகிலோபாதிரகண்டரூபஹ பூர்ணாத்மனாயஸ்திதயேஷ முக்தஹ. யா பூர்ணாத்மனா ஸ்திதா சஹா ஏவ முக்தா, எவன் அந்த பூர்ணாத்மாவோடு தன்னை இணைத்து கொண்டிருக்கிறானோ அவன்தான் மோட்சத்தை அடைந்தவன். அதுதான் விஷயம். அந்தா பகிஹி ஸ்திரஜங்கமேஷு ஞானாத்மனாதாரதையா விலோக்கிய ஸ்வம், ஸ்வம்னா தன்னை. ஸ்லோகத்தில் இருக்கு அந்தர் பகிஸ்வம்னு இருக்கு. ஸ்வம்னா தன்னை, உள்ளும் புறமும் இருக்கிற அசையாத அசையக்கூடிய வஸ்துக்களில் ஞானாத்மனா ஆதாரத்தையா விலோக்கிய, எல்லாம் சைதன்யத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கு. ஞானாத்மனா ஆதாரத்தையா விலோக்கிய, ஆதாரம்னா என்ன, எல்லாத்துக்கும் ஆதாரம். ஆதாரம்னா இங்கே ஞாபகம் வச்சுக்கணும், நகைக்கு தங்க ஆதாரங்கிற மாதிரி, புஸ்தகத்துக்கு டேபிள் ஆதாரம் மாதிரி இல்லை. நகைக்கு தங்க ஆதாரம், அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் வந்து விஸ்லேஷ சப்தமீம்போம், பிரிக்க முடியாது. ஆதாரம்னா நகைக்கு தங்கம் ஆதாரம், நகைங்கிறது தங்கத்தையும் பிரிக்க முடியாது. அது மாதிரி இந்த பிரபஞ்சமெல்லாம் சைத்தன்யத்தை ஆதாரமாக கொண்டிருக்கு. நகைக்கு தங்கம் எப்படியோ அப்படி இந்த நாமரூபாத்மக பிரபஞ்சமானது சைத்தன்யத்தை
ஆதாரமாக கொண்டிருக்கிறது. அப்படி புரிஞ்சுக்கணும். ஞானாத்மனா, தன்னை ஞானாத்மஸ்வரூபமாக உள்ளும் புறமும் இருக்கக்கூடிய எல்லாம் தன் மீது கற்பிக்கப்பட்டிருப்பதாக விலோக்கிய, விலோக்கியன்னா விசேஷேன லோக்கிய, நன்று அப்படி பார்த்து, அந்த பார்வை ஆட்டிடியூட் எல்லாம் மையேவ பரி சர்வம் பரிகல்பிதம், எல்லாம் என்னிடத்திலேயே கற்பிக்கப்பட்டிருக்கிறது, தூய உணர்வாகிய என் மீது உள்ளும் புறமும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்பேஸ் இஸ் சூப்பர் இம்போஸ்ட் ஆன் மீ சொல்லணும். ஆஹா, ஆகாஷாதி பஞ்சபூதங்களும் அதில் இருக்கக்கூடிய ஸ்தாவர ஜங்கமம், ஸ்தாவர ஜங்கமம் தான் போட்டிருக்கீங்க, ஸ்தாவர ஜங்கமேஷு ஆஹா, இதெல்லாம் தான் ஞான ஆதாரத்தையா விலோக்கிய தியக்த அகில உபாதிகி. தியக்த அகில உபாதிகின்னா என்ன அர்த்தம்? எல்லா விதமான உபாதியையும் நீக்கி. தியக்த அகில உபாதி, அகில உபாதினா எல்லா விதமான உபாதி. உபாதி சொன்னால் இந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ், பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸை நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். எல்லா உபாதியும் நேம் ஃபார்ம் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது, அது பேர் உபாதின்னு பேர். உபாஹித, உபாதிக்கு ஆப்போசிட் வந்து உபஹிதம். உபஹிதம்னு சொன்னால் இப்போ வந்து இந்த கட்டடம் வந்து உபாதி, ஸ்பேஸ் வந்து உபஹிதம். ஆக உபாதி, உபாதியெல்லாம் நீக்கின்னு அர்த்தம். அகில உபாதி தியக்த அகில உபாதி சன்ன அகண்டரூபா, அகண்டரூபகனா எல்லாம் பிளவுபடுறதில்லை, எல்லாத்துலேயும் பிளவுபடாத அந்த உணர்வையே பார்க்கிறது. பூர்ணாத்மனா, பூர்ணாத்மனா யஹா ஸ்திதா ஏஷஹா முக்தா, எவனொருவன் அப்படி பிளவுபடாத நிறைவான ஸ்வரூபமாக விளங்குகிறானோ, தன்னை உணர்கிறானோ, அவனே முக்தனாகிறான். ஆகையினால இந்த விஷய தியானமெல்லாம் பண்ணி இதை கெடுத்துக்காதே, போகிறோம் சாகர வரைக்கும் இதையாக பிடிச்சிக்க போகிறேன், இதையே இந்த லௌகிகத்தையவாக பிடிச்சிக்க போகிறேன், விட்டுடு தியானம் பண்ணுங்கிற, நிதித்தியாசனம் பண்ணுங்கிறதுக்காக சொல்கிறதெல்லாம். முக்தஸ்வரூபம் என்னென்னா, இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் அத்வைதத்தில், அத்வைதமாகி அகம், அகம் அத்வைதஸ்வரூபா, துவைத்தம் சர்வம் மயி கல்பித்தம், அத்வைதமான என்னிடத்தில் இந்த துவைத்தமெல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து, துவைத்தம் முழுவதிலும் அத்வைதத்தையே எவன் உணர்ந்து இருக்கிறானோ அந்த எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான், அந்த தாட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், அத்வைத விருத்திக்கு அகண்டாக்கார விருத்திக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். ஆக இந்த துவைத்த விருத்திக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, அது பிரபலமானது. அத்வைத, அத்வைத தாட், அதுக்கு ரியா இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி. இந்த துவைத்த தாட்டுக்கெல்லாம் என்னென்னா தேவைப்பட்டா, சங்கராச்சாரியர் அதே சொல்கிறார், அவர்ஜனீயேஷு விஷயேஷும்பர், கீதையில் படிக்க போகிறோம். தவிர்க்க முடியாத விஷயங்களில் தான் ஏதோ விவகாரத்துக்கு வச்சுக்கணுமே தவிர, அதாவது ஒரு நாளில் 99% நம்ம தாட்ஸ் எல்லாம் அத்வைதாகாரமாகவே இருக்கணும், துவைதாகாரமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. அந்தர்பகிஸ்வம் ஸ்திரஜங்கமேஷு ஞானாத்மனாதாரதையா விலோக்கிய தியக்தாகிலோபாதிரகண்டரூபா பூர்ணாத்மனாய ஸ்திதயேஷ முக்தா. பூர்ண உபாதிரகண்ட பிரிக்கப்படாது, சேர்ந்து தான் இருக்கும். தியக்தாகிலோபாதிரகண்டரூபா, சேர்த்து ஒரே சமஸ்தபதம் அது, அகிலோபாதிரகண்டரூபா. வேணால் கோடு போடலாம், அவர் கோடு போட்டிருக்கார், இந்த புஸ்தகத்தில் கோடு இருக்கு, ஒரு ஹைஃபன் இருக்கு. ஓகே, அதனால் அவன் இந்த பாடியெல்லாம் அவன் இக்னோர் பண்ணுவான்னு அர்த்தம். இங்கே இருக்கிற போதே, வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே தன்னை செத்தவனாக நினைக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதில் இருக்கிற அபிமானம் போயிடுதுன்னா
இது செத்தா என்ன, இது எப்படி செத்தா என்ன, அதை பற்றியெல்லாம் தனும் தெஜத்துவா காஷ்யாம். இதில் தத்துவபோதத்தில் படித்த மாதிரி இந்த உடம்பை காசியில் விட்டால் என்ன, சண்டாளன் வீட்டில் விட்டால் என்ன, தனும் தெஜத்துவா காஷ்யாம் ஸ்வபச்சஸ்ய கிருஹேத்தவா ஞான சம்பிராப்தி சமயே முக்தோசௌ விகதாசயா. எப்போ ஞானத்தை அடைஞ்சானோ அப்போவே அவனுக்கு உடம்புக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது தத்துவபோதம். இவன் விதேய முக்தியை பற்றி என்ன பெரிய பேச்சுங்கிறது. ஆகவே தனு ஞான சம்பிராப்தி சமயேயேவ அசௌ முக்தா விகத ஆசையா. அப்போவே அவன் உடம்பு விட்டு கிளம்பிட்டான், மனசை விட்டு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் அவன் செத்தா என்ன, இருக்கிற போதே மனசையும் உடம்பையும் மதிக்காதவன், அதை தான் நினைக்காதவன், அது இருந்த போனதுக்கு அப்புறம் அதை பற்றி நினைக்கவா போகிறான் அப்படிங்கிறார். இருக்கிற போதே அதை மதிக்காதவன், அதான் இருக்கிற போதே உடம்பிலிருந்து பிரிஞ்சுடணும். வானோர்க்கும் உயர்ந்த உலகம் மிக, வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுவார். அதாவது மற்றும் தொடர்பாடு எவன் கொல் பிறப்பருக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை. பிறப்பருக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை. மோட்சத்தை விரும்பினவனுக்கு உடம்பே ஒரு அதிகமான வஸ்துங்கிறது. இதுவே அவனுக்கு ரொம்ப தேவையில்லாத பொருள்னா மற்றும் தொடர்பாடு எவன் கொல், வேறு எதுலேயே அவனுக்கு சம்பந்தம் இருக்குமான்னு கேட்குறார். இதுலேயே அவனுக்கு அபிமானம் இல்லாத போது இது சம்பந்தமாக அது இதெல்லாம் வச்சுப்பானா அவன், ஒன்றும் கிடையாது. நல்ல அருமையான குரல். மற்றும் தொடர்பாடு எவன் கொல் பிறப்பருக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை. அடுத்த ஸ்லோகம். சர்வாத்மனா பந்த விமுக்தி ஹேது சர்வாத்ம பாவான் ந பரோஸ்தி கஷ்டித் த்ருஷ்யாக்ரஹே சத்யுபபத்யதே ஸௌ சர்வாத்ம பாவோஸ்ய சதாத்மநிஷ்டயா சர்வாத்மனா பந்த விமுக்தி ஹேது சர்வாத்ம பாவான் ந பரோஸ்தி கஷ்டித் த்ருஷ்யாக்ரஹே சத்யுபபத்யதே ஸௌ சர்வாத்ம பாவோஸ்ய சதாத்மநிஷ்டயா. ரொம்ப அழகான ஸ்லோகம். பந்த விமுக்தி ஹேது சர்வாத்ம பாவா. எல்லாரையும் ஒன்றுன்னு நினைக்கிறது. ஆதிசங்கரர் விவேக சூடாமல் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். பாயிண்ட்னால் ரொம்ப முக்கியமான ஒரு உபதேசம் இது. ஆத்ம ஏகத்துவ போதா ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கார். முதல் ஸ்லோகம் சொல்கிறேன் நான். இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஆறாவது ஸ்லோகம். பட்டந்து சாஸ்திராணி பட்டந்து சாஸ்திராணி யஜந்து தேவான் குர்வந்து கர்மாணி பஜந்து தேவதாஹ ஆத்மைக்ய போதேன வினா விமுக்தி ந சித்யதி ப்ரஹ்ம சதாந்தரேபி. அங்கே முதலே ஆறாவது ஸ்லோகத்திலே சொல்லிவிட்டார். சர்வாத்மனா பந்த விமுக்த ஹேது சர்வாத்ம பாவாத் ந பரோஸ்தி கஷ்டித். என்னது அன்மியூட் யுவர் ஸ்பீக்கர் ஆர் இன்க்ரீஸ். யாருது அவ்வாளுக்கா? சர்வாத்மனா பந்த விமுக்தி ஹேது. இது எடுப்பா, எனக்கு இது புரிய மாட்டேங்குது கண்ணு. சர்வாத்மனா எல்லா வகையிலையும் பந்தத்திலிருந்து மோட்சத்தை அடையிறதுக்கு காரணம் என்னென்னா சர்வாத்ம பாவா. அதாவது எல்லா ஆத்மாவும் ஒன்றுங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறது ஆதிசங்கரர் ரொம்ப ஆழமாக வற்புறுத்துகிறார். ஏன்னா
நானாத்மவாத நிஷேதா. இப்போ நமக்கு எல்லாருக்கும் ப்ராப்ளம் என்னென்னா, எல்லோரும் நம்ம எல்லோரும் வேறு வேறு, நம்ம இமோஷன்ஸ் எல்லாம் வேறு. ஒருத்தரோட இமோஷன்ஸு இன்னொருத்தருக்கு சுகம் கொடுக்கறது, துக்கமும் கொடுக்கறது. நம்ம இந்த இமோஷன்ஸ் எல்லாம் ரியல்னு நினைக்கிறோம். எந்த இமோஷன்ஸும் ரியல் கிடையாது. அன்னன்னைக்கு வேணால் அந்தந்த உணர்ச்சிகள் அன்னன்னைக்கு உண்மையாக தோணலாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் இல்லை. ஆகையினால அந்த உணர்ச்சிகளை அந்த இருக்கிற போதும் முக்கியத்துவம் கொடுக்காதவன் தான் ஞானி. எந்த உணர்ச்சிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஆக எல்லா ஜனங்களையும் பார்க்குற போது எல்லா 100% யாரோட இமோஷன்ஸும் யாருக்கும் சூட் ஆகாது. அதனால் என்னென்னா, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணு, இமோஷன்ஸை நீக்கு. அந்த கோர் ஆழமான வஸ்து என்னது? உணர்வு. அது நம்ம எல்லோரும் ஒன்று தானே. ஆகவே இந்த எல்லாரும் ஒன்றுங்கிற ஞானம் ஆத்ம ஏகத்துவ போதா. இந்த ஆத்ம ஏகத்துவ போதந்தான் மோட்சத்துக்கு ஹேத்துங்கிறது திரும்ப திரும்ப சொல்கிறார். நம்ம நினச்சிட்டுருப்போம் ஜீவ பிரம்ம ஐக்கியந்தான் மோட்சத்துக்கு காரணம். பிரம்ம ஐக்கியங்கிறது நத்திங் பட் சர்வாத்ம பாவம். சர்வாத்ம பாவம் இல்லை, ஆட்டிடியூடு கிடையாது, அதுதான் ஃபேக்ட். சர்வாத்ம பாவம்ங்கிறது ஆட்டிடியூடு கிடையாது. எல்லோரும் ஒன்றுன்னு நினைக்கணும் இல்லை, எல்லோரும் ஒன்று தான். நீ நினச்சா என்ன, நினைக்காட்டி போனால் என்ன? ரொம்ப சாஸ்திரோக்தமாக படித்த பிராமணனும் சண்டாளனும் வாஸ்தவமாக ஒன்று தான். கீதையில் தான் சொல்லியிருக்கு. விவகாரத்தில் வேணால் ரெண்டு பேரும் சேர்ந்து காரியம் பண்ண முடியாமல் இருக்கலாம், ஆனால் பாரமார்த்திகமாக ஒன்றுன்னு தானே கீதையில் பகவான் சொல்கிறார். வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்திஷு சுனிச்சைவ ஸ்வபாக்கேச்ச பண்டிதா சமதரிசின. நல்லா ரொம்ப சம்பிரதாயமாக வேதாத்தியனம் பண்ணி அக்னிஹோத்திரங்கள்லாம் கர்மாக்கள்லாம் பண்ணி முறையாக சந்நியாசம் பண்ணியிருக்கான் ஒருத்தன். இன்னொருத்தன் வந்து நாயை சமைச்சு சாப்பிட்டுருக்கான். அவனுக்கு சாஸ்திரமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவனுக்கு அவனுடைய ஆதாரமும் இவனுடைய ஆதாரமும் ஒன்று தான். அவனும் உணர்வு தான், இவனும் உணர்வு தான். ஆக இதை கீதையிலே பகவானே சொல்கிறார், பண்டிதா சமதரிசின. இந்த பேதத்தை பார்த்தா மைண்டு ஃப்ளக்சுவேட் ஆகும். அதுக்கு ரியாலிட்டி கொடுத்ததுன்னு சொன்னால் அசாந்தி வரும். என்ன இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, ஏதோ அப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருக்கோங்க. விவகாரமாக சொல்கிறேன்னா, விவகாரமாக என்னதுக்கு ரொம்ப ஓவராக எடுத்துக்கணும்? இருக்கிற நல்லதை மாத்திரம் கிரகிச்சுன்னு பேசாமல் இருக்கலாமே தான், அப்படி இருக்கவே மாட்டோம். இந்த விவகாரம் விவகாரம் சொல்லி வேதாந்தம் படித்தவங்க தான் விவகாரத்தை ரொம்ப குழப்பிறது. நிறைய பார்த்துட்டு தான் இருக்கேன். வேதாந்தம் படித்ததுக்கப்புறம் ஞானி ஆகிடுறாங்க எல்லோரும். ஞானி ஆகிடுறாங்களா, அது நம்ம டீச்சிங் அப்படி. எல்லோரையும் ஃப்ரீடம் ஆக்கிவிடுறோம், எல்லாம் அடிக்டாக வச்சுன்னு இருக்கோம். அதுக்கப்புறம் எல்லோரும் ஃப்ரீடம் ஃப்ரீ ஆகிடுவோம். அப்புறம் என்ன பண்ணால், குருவே நிந்த பண்ண ஆரம்பிச்சுடுவான். சம்பிரதாயத்தை இல்லை, அவர் சரியாக சொல்லலைன்னு விடுவான். ஏன்னா அவர் படிச்சு விட்டார் வரல. எல்லாம் வேற எக்ஸ்பீரியன்ஸிங், எல்லாத்தையும் நாங்கள் அனுபவிச்சுன்னு தான் இருக்கோம், பார்த்துட்டுருக்கோம். வேணால் நம்ம தத்துவங்கள்லாம் சொல்லி கொடுத்தோடனே புரிஞ்சு போய்டுறது. ஹீ ஸோ ஃப்ரீ, ஐ எம் ஆல்சோ ஃப்ரீ. டீச் பண்ண உடனே ஞானம் கிடைச்ச உடனே சந்தோஷம் வந்து விடுறது. அப்புறம் உடனே அகம் ஞானி அஸ்மி வந்து விடுறது எல்லாம். இந்த விவகாரத்துக்காக சொல்கிறேன். விவகாரம் பாரமார்த்திகம்ங்கிறத ஹேண்டில் பண்ணுறதுல தான் நிறைய வேதாந்திகளுக்கே கண்ட்ரோல் குழப்பம். எதை விவகாரம்னு சொல்கிறது, எதை பாரமார்த்திகம் சொல்கிறது, எந்த கான்டெக்ஸ்டில் எடுத்துக்கிறது, இது வந்து வேதாந்தம் படித்தப்புறம் வர்ற விவகார ப்ராப்ளம். வேதாந்தம் படித்ததுக்கு பிறகு விவகாரம் பண்ணினா வர்ற விவகார ப்ராப்ளம். அப்போ நான் ஒரு கோடு போடுவேன், நீங்கள் ஒரு கோடு போடுவேன். அப்புறம் உடனே இல்லை இல்லை, இந்த கோடை விட இதுதான் பெஸ்ட்டுன்னா அப்புறம் என்னென்னா, ஆத்மைக்கிய போதேன விவினா விமுக்தி அவுட். அதுதான் அதை சொல்கிறது. ஆக இந்த சர்வாத்மனா பந்த விமுக்தி ஹேதுஹு. சர்வாத்மனா, சர்வாத்மனானா இந்த இடத்துல அர்த்தம் என்னென்னா, சர்வாத்மாங்கிற அர்த்தத்தில் இல்லை, எல்லா வகையிலையும் சர்வாத்மனா அப்படின்னு சொன்னால் அது ஒரு வார்த்தை, அது சொல்லுது.
எல்லா ஆல் தி ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அர்த்தத்தில் சொல்கிறோம். எல்லா வகையிலையும் பார்த்தா பந்தத்திலிருந்து மோட்சம் அடையிறதுக்கு காரணம் என்ன தெரியுமோ, சர்வாத்ம பாவஹா. சர்வாத்மனா பந்த விமுக்தி ஹேதுஹு சர்வாத்ம பாவஹா அப்படி போடணும். சர்வாத்ம பாவஹா இல்லாட்டி சர்வாத்ம ஜானம். ஏன்னா பாவஹான்னு போட்டால் ஆட்டிடியூடுன்னு அர்த்தம் வந்துவிடுறது. அப்படி ஒரு கலர் இருக்குதுக்கு. எந்த கோணத்தில் பார்த்தாலும் பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு வழி என்னென்னா, எல்லாரும் ஒன்றுன்னு புரிஞ்சுக்கிறது தான். உண்மையிலேயே வேற்றுமை இல்லை. எங்கிட்ட இருக்கிற வேற்றுமைகள், எங்கிட்டே எவ்வளோ வேற்றுமை இருக்குது, கண்ணு இந்த கண்ணு வேறு, இந்த கண்ணு வேறு, கை வேறு, விரல் வேறு, மனசில் இருக்கிற இமோஷன்ஸு தாட்ஸு எல்லாம் வேறு வேறு. இது எதுக்கு ரியாலிட்டி கொடுக்காது. உன்னோட பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸுக்கும் ரியாலிட்டி கொடுக்காதே. நீ சுற்றி இருக்கிற யாருடைய பாடி மைண்டு இன்க்ளூடிங் ட்ரீஸ் எல்லாம், கொசுவாக இருந்தாலும் சரி, எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸஸ். கான்ஷியஸ்னஸ் ஈஸ் ஒன் அண்ட் தி சேம். அதை கவனிங்கிறது. எப்படி நகையில் தங்கத்தை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அப்படி எல்லா துவைதத்துலேயும் அத்வைதத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கிறார். ஆ சர்வாத்ம பாவகா அபரஹா பந்த விமுக்தி ஹேத்து கஷ்டித்து நாஸ்தி. இதை தவிர பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறார். அபரஹா மோக்ஷஹேத்து, இதை தவிர வேற ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டால், நாஸ்தி கஷ்டித்து நாஸ்தி நான்யப்பந்தா வித்யதேய நாயா. எல்லோரும் ஒன்று என்று அறிந்து கொள்வதை தவிர மோட்சத்திற்கு வேறு உபாயம் இல்லவே இல்லை. அடுத்தது திருஷ்யாகிரஹே சதாத்மனிஷ்டயா திருஷ்யாகிரஹே சதி அஸ்ய சர்வாத்மபாவா அசௌ சர்வாத்மபாவா உபபத்யதே. அப்படி படிக்கணும். சதாத்மனிஷ்டயான்னு அர்த்தம் சதா எப்பொழுதும், ஆத்மனிஷ்டயா ஆத்மாவில் நிஷ்டையோடு இருக்கிறதுனால, நிஷ்டையாங்கிறது ஹேதவ் திருத்தீயா. அதாவது சதாத்மனிஷ்டயான அர்த்தம் சதா ஆத்மனிஷ்டையா, சத் ஆத்மனிஷ்டையா எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த சத்ஸ்வரூபமான விஷயத்திலேயே நிஷ்டை நிலைச்சி நிற்கிறது. இந்த துவைதத்தை விட்டுவிட்டு இந்த அசதாத்மனிஷ்டையை விட்டுவிட்டு சதாத்மனிஷ்டையில் இருக்கணும். அப்படி நின்றுட்டே இருந்தால் என்ன ஆகும்னா திருஷ்ய அக்ரஹே சதி. திருஷ்யம்னா என்ன, காணப்படுவது. அக்ரஹேன்னா என்ன அர்த்தம், அதை கிரகிக்கவே மாட்டான். திருஷ்யம் எப்போ நீ சதாத்மனிஷ்டையிலே இதையே படிச்சுட்டு இதையே நினச்சிட்டு இருந்தியானா, யார் என்ன லௌகிக விவகாரங்கள்லாம் சொன்னாலும் அது வந்து உன் மைண்டில் ஒட்டாதுங்கிற. நீ பார்த்துட்டுருக்கிற காட்சியே உன் மனசில் ஒட்டாது. ஏன்னா நீ எப்போ பார்த்தாலும் இது என்னதுன்னா சகஜ சமாதி. சகஜ சமாதினா என்ன அர்த்தம், எப்போவுமே இந்த தத்துவத்தையே நீ நினச்சிண்டு இருக்கிறதுனால மனசு அதோடு ஒட்டி போயின்னு இருக்கு. நான் எதை சாஸ்திரத்தில் படித்தேனோ, திரும்ப திரும்ப மோட்சத்தை விரும்பி நான் படித்தேனோ அதுதான் மனசில் பிரபலமாக இருக்கு. ஆகையினால இதெல்லாம் என் மனசில் ஒன்றும் ஒட்டுறதே இல்லை. அதுதான் சொல்கிறார் சதாத்மனிஷ்டையா திருஷ்ய அக்ரஹே சதி. திருஷ்ய அக்ரஹே சத்தின்னா என்ன, திருஷ்யம்னா அறியப்படுவது, அக்ரஹம்னா என்ன, ஒட்டுறது இல்லை, கிரகிக்கிறதே இல்லை. அப்படியே நடந்து போயிட்டே இருக்கான், எதுவுமே அவனுக்கு கண்ணுக்கு படுறதில்லை. அதெல்லாம் வந்து அதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் போயிடுது. ஏன் மைண்டு எப்போ எங்கே பார்த்தாலும் எது நம்ம கேட்குறோம் இல்லையா, அடிக்கடி சில பேர்கிட்ட கேட்குறோம், ஏ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன் நீ என்ன நினச்சின்னு இருக்க கேட்குறோம் இல்லையா. அதே மாதிரி இதையே தியானம் பண்ணிட்டு இருக்கான். ஏன் சதாத்மனிஷ்டா, எப்போ இந்த ஆத்ம தத்துவத்தையே தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறவனுக்கு வெளி விஷயங்கள்லாம் ஒன்றும் உள்ளே போய் ஒட்ட மாட்டேங்குது. ஏன்னா அதையே எப்பொழுது பார்த்தாலும் தியானம் பண்ணிகிட்டே இருக்கான். தத் சிந்தனம் தத் கதனம், அதையே பண்ணுறதுனால ஒட்டுறதில்லை. ஆ திருஷ்ய அக்ரஹே சதி அஸ்ய
அசௌ சர்வாத்மபாவா உபபத்தியதே. இவனுக்கு இந்த சர்வாத்மபாவமானது உண்டாகிறது. எப்போ இதை தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறவனுக்குத்தான் இந்த அத்வைத சித்த அத்வைத ஞான பிரபலம், அந்த விருத்தி அத்வைத விருத்தி மனசில் பிரபலமாகிடுறது. இதெல்லாம் ஒன்றும் டச் பண்ண மாட்டேங்க, பதியறது இல்லை, ரிஜிஸ்டர் ஆகிறதே இல்லை. ஒவ்வொரு நாளும் கழிஞ்சுன்னு இருக்குங்கிறதே ரிஜிஸ்டர் ஆகிறது இல்லை. எவ்வரிடே வந்து வந்துட்டுருக்கு, போயின்ட்டுருக்கு, நாள் போயின்ண்டே இருக்குது, வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்குது. இவன் மனசு முழுக்க அந்த எண்ணமே பலமாக இருக்கிறதுனால இதெல்லாம் ஒன்றுமே இவனுக்கு ரிஜிஸ்டரே ஆறுது. அப்போ என்னென்னா எல்லாம் ஒன்றுங்கிற எண்ணம் தான் பலமாக இருக்கு. ஆ அஸ்யங்கிற அஸ்யனா இவனுக்கு, இவனுக்குனா என்ன, இந்த முமுக்ஷுவுக்கு, மோட்சத்தை விரும்புகிறவனுக்கு, சாஸ்திரமெல்லாம் படித்தவனுக்கு, இந்த சதாத்ம நிஷ்டையினால தான் சர்வாத்மபாவம் நிலைக்குங்கிற. எப்போ நீ தியானம் பண்ணிட்டு சதாத்ம நிஷ்டைன்னா நடத்தான் நிறைய நேரம் இதுக்காக ஒதுக்கினியானா இதுதான் முன்னாடி நிற்கும். லௌகிகங்கள்லாம் ஒன்றும் ஒட்டார். சதாத்ம நிஷ்டையா சர்வாத்மபாவா உபபத்தியத்தை, ஆக்சுவலாக இதுதான் மெயின் சென்டென்ஸ் இதில். சதாத்ம நிஷ்டையா சர்வாத்மபாவா உபபத்தியதே. எப்போ ஆத்மநிஷ்டையினால தான் உனக்கு இந்த சர்வாத்மபாவங்கிறது இருக்கும், சர்வாத்ம ஞானம். இதுதான் ஸ்ரீருத்ரமெல்லாம் அதுக்கு தான் சொல்கிறது. ஸ்ரீருத்ரத்தில் சொல்லியிருக்கிறதெல்லாம் இதுதான், சர்வாத்மந்தான். நமோ ஜேஷ்டாய ஜகநிஷ்டாய ஜனமூர்வஜாய ஜாபரஜாய ஜனமோ மத்தியமாய ஜாபகல்பாய ஜ நமோ ஜேஷ்டாய ஜன ஜேஷ்டாய நமஹா, கனிஷ்டாய நமஹா, பூர்வஜாய நமஹா, அபரஜாய நமஹா, மத்தியமாய ஜ நமஹா. அப்படின்னா என்ன அர்த்தம், மூத்தவனுக்கு நமஸ்காரம், இளையவனுக்கு நமஸ்காரம், நடுவில் இருக்கிறவனுக்கு நமஸ்காரம், பூர்வஜன் முன்னால் பிறந்தவனுக்கு நமஸ்காரம், பின்னால் பிறந்தவனுக்கு நமஸ்காரம், நடுவில் பிறந்தவனுக்கு நமஸ்காரம். நமோ ஜேஷ்டாயச்ச கனிஷ்டாயச்ச பூர்வஜாயச்ச அபரஜாயச்ச மத்தியமாயச்ச. ரொம்ப மகாமட்டமாக நடந்துக்கிறான். ஜெகன்யாயச்ச நமஹா, வீட்லேயே யூஸ்லெஸ் வெலோ அவனுக்கு ஒரு நமஸ்கார். புத்னியாயச்ச, ரொம்ப புத்திசாலி அவன் வீட்டில், அவனுக்கு ஒரு நமஸ்கார். எப்படி இருக்கு பாருங்க ஸ்ரீருத்ரம். தேர் பண்ணுறவனுக்கு நமஸ்காரம், தக்ஷப்யோ ரதகாரேப்யஸ்ச வோ நமோ நம குலாலேப்ய கர்மாரேப்யஸ்ச வோ நமோ நம புஞ்சிஷ்டேப்யோ நிஷாதேப்யஸ்ச வோ நமோ நம இஷுகிருத்யோ. அம்பு பண்ணுறவன் ஒரு குரூப்பான், வில்லு பண்ணுறவன் ஒரு குரூப்பான். இஷுகிருத்யோ தன்வகிருத்யஸ்ச வோ நமோ நமோ மிருகஜுப்யா, வேட்டையாடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற குரூப்புக்கெல்லாம் நமஸ்காரம். ஏன்னா அப்போல்லாம் மிருகம் அதிகமாகிடுச்சுன்னா வாடுறதுக்கு இடம் இருக்காது, அப்போ வேட்டையாடுவோம். இப்போ வேட்டையாடுறதுங்க நம்ம தான் நிறைய ஆயிட்டோம். மிருகயுப்யஸ்வனிப்யஸ்ட போ நமோ நம அஸ்வப்யஸ்வபதிப்யஸ்ட போ நம. நாய்களுக்கு நமஸ்காரம், நாய்களையெல்லாம் நாய்களுக்கு தலைவர்களுக்கு நமஸ்காரம். ஸ்வப்யோ நம ஸ்வபதிப்யஸ்ட போ நம, அஸ்வேபியோ நம அஸ்வபதிப்யஸ்ட போ நம. குதிரைகளுக்கு நமஸ்காரம், குதிரைகளையெல்லாம் மேய்ச்சின்னு போகிற தலைவர்களுக்கு நமஸ்காரம். ஆசாரிக்கு நமஸ்காரம், கொல்லனுக்கு நமஸ்காரம், தேர் பண்ணுறவனுக்கு நமஸ்காரம். ரொம்ப அகோரமாக அக்லி பர்சனுக்கு நமஸ்காரம், ரொம்ப அழகாக இருக்கிறவனுக்கு நமஸ்காரம். எங்கேயா பார்த்துருக்கீங்களா, எல்லாத்துக்கும் நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். இதுதான் சர்வாத்மபா. சிவன் அத்தனையுமா இருக்காராம். நமோ ஹிரண்யபாஹவேசே நான்யே திசாஞ்ச பதயே நமோ நமோ விருக்ஷேப்யோ, மரங்களுக்கெல்லாம் நமஸ்காரம். இது ஸ்ரீருத்ரன் சொன்னாலே போதும். ஸ்ரீருத்ரத்துக்கு இந்த கைவல்ய உபநிஷத்தில் ஸ்ரீருத்ர ஜபம் பண்ணினா சித்த சுத்தி சொல்லியிருக்கு. யஸ்வதருத்ரீயம் அதீதே சோக்னி பூத்தோ பவதி சுராபானாத் பூத்தோ பவதி பிரம்மஹத்யாத் பூத்தோ பவதி. ஸ்ரீருத்ர ஜபம் பண்ணாலே போதும். அதெல்லாம் சர்வாத்மத்தை தான் இங்கே சொல்கிறது, சர்வாத்மத்துவம். ஆக சர்வாத்மனா பந்த விமுக்தி ஹேதுஹூ, பந்த விமுக்தி சர்வாத்மனா பந்த விமுக்தி ஹேதுஹூ
சர்வாத்மபாவாத் அபரஹ கஷ்டித் நாஸ்தி பந்த விமுக்தி ஹேதுஹு நாஸ்தி சதாத்மனிஷ்டையா அஸ்ய சர்வாத்மபாவ அசௌ சர்வாத்மபாவா உபபத்தியதே. இந்த சதாத்மனிஷ்டையினால் என்ன ஆறுதுன்னா ரெண்டு காரியம் நடக்கிறது. சர்வாத்மபாவம் வர்றது, இந்த வேற்றுமைகள் மறைகின்றன. இவன் வேற்றுமையை ரொம்ப விரிவாக உயர்வாக வேற்றுமையை பற்றி அதிகமாக பேச மாட்டான், ஒற்றுமையை பற்றியே சிந்திப்பான். வேற்றுமையை பற்றின சிந்தனை இவனுக்கு இருக்கவே இருக்காது. ஒற்றுமை ஏதோ பிறந்திருந்த வேற்றுமை இருந்தாலும் கூட, இந்த மாதிரி சமூகத்தில் எல்லோரும் இருந்தால் கூட அவனோட மனசில் எல்லாரும் அதுக்காக விவகாரத்தை தர்மத்தை குழப்ப மாட்டான், தர்மசாஸ்திரத்தை குழப்பிடக்கூடாது சர்வாத்மபாவங்கிற பேரில். இது அது சில சமயம் அந்த ப்ராப்ளம் வந்துடும். இது வந்து ரொம்ப அழகாக பகவத்கீதையில் பார்க்க போகிறோம். அஞ்சாவது அத்தியாயத்துல எல்லாம் படிக்கிற போது தெரியும் நமக்கு. எல்லாம் ஒன்றுங்கிறதுக்காக தர்ம விவகாரத்தை குழப்பிடக்கூடாது. அப்புறம் அம்மா அம்மாவுக்கும் மகளுக்கும் மனைவிக்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிடப்படாதே. சர்வாத்மபாவம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அங்கே போய் அம்மாவுக்கு எது ஆதாரமான கான்ஷியஸ்னஸோ அதே தான் மனைவிக்கும் மகளுக்கும் இருக்குது. அதனால் இந்த வித்தியாசம் தர்மசாஸ்திரத்தை எல்லாம் மீறலான்னு சொல்ல முடியுமா? அங்கே அதுதான், இதுதான் எக்ஸாம்பிளே. ஆக தர்மசாஸ்திரத்தை மீறத்துக்கு இந்த சர்வாத்மபாவத்தை மிஸ்யூஸ் பண்ணப்படாது. தர்மசாஸ்திரத்தில் துவைதம் பேதந்தான், ஆனால் மோக்ஷாஸ்திரத்தில் அத்வைதந்தான். அதனால தான் தனியாக போயிடுறது, இதெல்லாம் விட்டுவிட்டு தனியாக இருக்கிறது. ஆக இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணுறேன். அடுத்த ஸ்லோகம் படித்து வைப்போம். திருஷ்யஸ்யாக்ரஹணம் கதம் நு கடதே தேஹாத்மனா திஷ்டதஹ தேஹாத்மனா திஷ்ட பாஹ்யார்த்தானுபவ ப்ரசக்த மனசஹ தத்தத் க்ரியாம் குர்வதஹ சந்நியஸ்தாகில தர்ம கர்ம விஷயைஹி நித்யாத்மநிஷ்டா பரைஹி தத்வஜ்ஞைஹ் கரணீயமாத்மனி சதா ஆனந்தேச்சுபிர் யத்னதஹ த்ருஷ்யஸ்யாக்ரஹணம் கதம் நு கடதே தேஹாத்மனா திஷ்டதஹ பாஹ்யார்த்தானுபவ ப்ரசக்த மனசஹ தத்தத் க்ரியாம் குர்வதஹ சந்நியஸ்தாகில தர்ம கர்ம விஷயைஹி நித்யாத்மநிஷ்டா பரைஹி தத்வஜ்ஞைஹ் கரணீயமாத்மனி சதா ஆனந்தேச்சுபிர் யத்னதஹ இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுனா, எல்லா கர்மத்தையும் விட்டுடணுங்கிறது. சந்நியஸ்த அகில தர்ம கர்ம விஷயைஹி, ஆத்மனி அகில தர்ம கர்ம விஷயைஹி சந்நியாச கரணீய கரணீயம். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். இதில் விஷயம் என்னன்னு சொல்லிடுறேன் சுருக்கமாக. உடம்பை நான் நினைக்கிறவன் எப்படி இந்த வேற்றுமையை கிரகிக்காமல் இருக்க முடியும்? ஆகையினால் எப்படியே வெளி விஷயங்கள்லாம் ரொம்ப அவனை இழுக்கிறது. ஆகையினால் அவன் ஏதாவது வேலை பண்ணிகிட்டே இருக்கான். ஆகையினால் என்ன பண்ணணும்னா, எப்போ நீ ஆத்மநிஷ்டையிலே இருக்கணும்னா, நீ எல்லா கர்மாவையும் லௌகிக வைதிக கர்மாக்களை அடியோடு நீக்கிவிடணும். எப்போ ஆனந்தத்திலேயே இருக்கணும்னு நினச்சா நீ கரணீயம் சதா ஆனந்த இச்சுபிஹி யத்னதா கரணீயம் சந்நியாசா கரணீயா எல்லாத்தையும் விட்டுடணும். விட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னா தியானம் பண்ணணும் சொல்ல போகிறார்.
திருடதரம் கர்மாசு சந்தியஜ்யதாம்னார் சங்கராச்சாரியர் சாதன பஞ்சகத்தில். அதாவது வீட்டை விட்டு வெளியில் வரணும்னார் இங்கே இருக்க இந்த ஸ்லோகத்தில். அப்புறம் அங்கேருந்து சத்சங்கத்தில் இருக்கணும்னார். அப்புறம் எல்லாத்தையும் சந்நியாசம் பண்ணிவிட்டு வேதாந்தந்தான் படிக்கணும், வேறு ஒன்றும் பண்ணக்கூடாது. நோ என்னது லௌகிக விவகாரம் கிடையாது, வைதிக விவகாரம் கிடையாது, முழுக்க முழுக்க வேதாந்தம் படிக்கிறது, தியானம் பண்ணுறது தான், ஸ்ரவண மரண நிதித்தியாசனத்தை தவிர நோ அதர் ஆக்டிவிட்டீஸ், நோ ரிச்சுவல்ஸ், நோ லௌகிக கர்மாக்கு. அதை தான் சொல்கிறார் இங்கே. ஆக நீ ரிச்சுவல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தியானா தேகாத்ம புத்தி இருக்கத்தான் செய்யுங்கிறது. லௌகிக கர்மா வைதிக கர்மாக்கள் எல்லாம் பண்ணணும்னா நாம் பிராமணன்னா தானே சந்தியாவந்தனம் பண்ணணும், நாம் பிரம்மன்னா சந்தியாவந்தனம் என்னத்துக்கு? அகம் பிரம்மாஸ்மின்னா அகம் பிரம்மாஸ்மிக்கு சந்தியாவந்தனம் என்ன இருக்குது? அகம் பிராமணோஸ்மின்னா எதை பேஸ் பண்ணியிருக்கு? சைத்தன்யத்தை பேஸ் பண்ணியா, பாடியை பேஸ் பண்ணியா? பாடியை பேஸ் பண்ணியிருக்கு. ஆக நீ பாடியை பேஸ் பண்ணி இருந்தால் நீ சம்சாரியாக இருக்க வேண்டிதான், பிராமண சம்சாரி அப்படின்னு. இல்லை நீ இப்போ இது பண்ணணும்னா பேசாமல் தியானம் பண்ணிடு, ஸ்ரவண மரணன் இது சந்நியாசத்தை பண்ணுங்கிற. முக்கியமாக அவருக்கு முன்னால் இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் பிராமின்ஸ் தான், ஞாபகம் வச்சுக்கணும். ஆதிசங்கருக்கு முன்னால் உட்கார்ந்துருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் பிராமணன், எல்லா கம்யூனிட்டி இருக்காங்கன்னு நினச்சிக்காய். ஏன்னா அவர் சொல்கிறதெல்லாம் அவங்கள பார்த்து தான் சொல்கிறார். அது எல்லாருக்கும் நம்ம எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் சொல்கிறது விஷயம் வேறு. அதனால் இவங்கள்ட்ட எல்லாம் சொல்கிறார், இந்த மாதிரி இப்படியே இருந்தியானா 85 வயசு தாத்தாவை பார்த்து சொல்கிறார், 25 வயசு பையனை பார்த்து இல்லை, ஒரு 65-70 வயசு ஆச்சு இந்த தாத்தா, இன்னும் பழையபடியும் வந்து பிண்டத்தை உருட்டின்றே இருக்கார். அவரை பார்த்து சொல்கிறார், போரும் ஐயா பிண்டத்தெல்லாம் உருட்டினது, வேதாந்தம் படித்து மோட்சத்தை அடையும், நீர் மோட்சம் அடைஞ்சாலும் சொசைட்டிக்கு நல்லது. ஆகையினால் அகம் பிரம்மாஸ்மி புத்தி இருக்கட்டும், அகம் பிராமணோஸ்மி புத்தி போகட்டும், அகம் பிராமணோஸ்மி அகம் சந்நியாசி அஸ்மி எல்லாத்தையும் விடுங்க. பேருக்கு இது சாஸ்திரத்துக்காக வேண்டிய சந்நியாசத்தை பண்ணிவிட்டு பேசாமல் ஸ்ரவணம் மரணம் சந்நியஸ்ய ஸ்ரவணம் குறியாத், ஸ்ரவணம் மரண நிதித்தியாசனம் பண்ணிட்டு பேசாமல் அகம் பிரம்மாஸ்மி ஞானத்தில் எல்லா சர்வாத்ம பாவத்தோடு இருங்கோ, போகும் இத்தனை நாளாக இந்த அபிமானம்லாம் இருந்ததெல்லாம் போகும், ஏதோ நல்லதெல்லாம் பண்ணியாச்சு சொசைட்டி, அபிமானத்தை விடுங்கோங்கிறார். ரொம்ப அழகான ஸ்லோகம் இது, எப்படி முடியுங்கிற கதம்னு கட்டத்து, தேகாத்மனா திஷ்டதா திருஷ்யஸ்ய அக்ரஹணம் கதம்னு கட்டத்து. இந்த உடம்பு நான் நினச்சிக்கிண்டு எனக்கு அகம் அஸ்மி அகம் பிராமணோஸ்மி எனக்கு இது இருக்குது அது இருக்குது நான் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறவனுக்கு இந்த பேத புத்தியை விடுறதுங்கிறது எங்கே நடக்கும்? நடக்காது. அப்படிங்கிறது பேத புத்தி இருக்கிறவனுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கும், அதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுடுவான், அது லௌகிகமோ வைதிகமோ பண்ண ஆரம்பிச்சுடுவான். ஆகையினால் மோட்சம் வேணும்னா விடு 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 தியாகம் பண்ண, ஞாபகம் வச்சுங்க பண்ணினவனை தான் விட சொல்லியிருக்கார், பண்ணாமலேயே விட்டுட்டான்னா அது பரவாயில்ல, ரொம்ப பெரிய விசேஷம். இன்னும் இந்த ஸ்லோகத்தை நல்லா வேர்ட் பை வேர்டு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம், இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தம கோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே திஷாந்தி ஷாந்தி ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிகி.